Hello friends, welcome back to my channel Ram Aruna's Happy Home. Inaiki nama enna video paakaporam appadina nereya perku irukra problem hair fall problem da ipo mostly irukku adukku or remedy vandi inaiki nama paakalam. Enoda channel la subscribe pannikonga kudave irka bell icon ah click pannikonga appo dhaan na upload pandra videos ungalku notification la varum. Vaanga ipo video ku la pogalam. Nama seiya pora inda remedy ku enna enna things vandu thevan paakalam. First, I will add the sambarthi poo. The sagapu sambarthi da, or patal and the pandan variki at the chukonga. Upon sambarthi yella, nalla or kaipri alavuk at the conga. Add the mutta yoda vella kermatu at the chirke. Thair vandu or end a tablespoon alavuk at the kerker. Upon katrali gel. Gel vandu nama natural la katakra de at the kala. Another the tol sea vita, tanya nama at the chakala. இப்போ தோல்லாம் நல்லா சீவிட்டு அதுல உள்ள ஜெல்ல மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இத நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த ஹேர் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் நாம எடுத்துக்க இந்த 5 இன்கிரிடியன்ட்ஸ் மே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இன்கிரிடியன்ட்ஸ் தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ அது ஒரு மிக்ஸர் ஜார்ல செம்பருத்தி இலை எடுத்துக்குடுவோம் இந்த செம்பருத்தி இலையையும் சரி செம்பருத்தி பூவும் சரி நம்ம ஹேர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஆக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இந்த முட்டையோட வெள்ளக்கறியை எடுத்துக்கோம் அப்படினா அதுல வந்து நிறைய புரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்கறனால நம்ம ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரெngthen ஆக்கும் நல்ல கருமையாவும் வச்சுக்கிடும் தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு நம்ம ஸ்கால்பை எப்பவுமே dry ஆக்க விடாம நல்ல ஒரு oil content இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இதனால நமக்கு dandruff itching அந்த மாதிரி எதுவும் இருக்காது dry ஆனத நமக்கு dandruffலாம் வரும் இப்போ நம்ம தனியா எடுத்து வச்ச இந்த கற்றாழை ஜெல் இது வந்து நம்ம பாடியை வந்து நல்ல ஹீட் ஆயிலாம கூலிங்கா வச்சுக்கிட யூஸ்புல்லா இருக்கும் இப்போ இதுல எது ஒரு தண்ணியுமே நீங்க ஆட் பண்ணாம அப்படியே blend பண்ணி எடுத்து கொண்டு வந்துருங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம ஹேர் ஃபால்க்கு தேவையான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஹேர் பேக் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க ஹேர் பேக் வந்து நம்ம ஸ்கால்ப்ல நல்லா படும் மாதிரி அப்ளை பண்ணிட்டு 1/2 hour வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க அதுக்கு அப்புறமா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிருங்க எப்பவுமே நாம நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை எந்த அளவுக்கு ரெகுலாரிட்டியா நம்ம யூஸ் பண்றோமோ அப்போதான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு 100% வந்து கிடைக்கும் இப்போ இதில நாம கற்றாழை ஜெல் சேர்த்திருக்கோமா அதுக்கு பதிலா நாம முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெந்தயம் கூட சேர்த்து நாம பேக் போட்டுக்கலாம் 1 week வந்து நம்ம கற்றாழை ஜெல் யூஸ் பண்ண பேக்கும் next week யூஸ் பண்ணும்போது கற்றாழை ஜெல்லுக்கு பதிலா நம்ம முதல் நாள் ஊற வச்ச வெந்தயம் அத நல்ல மறுநாள் காலையில மிக்ஸில அரைச்சிட்டு அத இந்த பேக்கோட சேர்த்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் இப்படி 1 week விட்டு மாறி மாறி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்களும் உங்க வீட்ல இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம நேச்சுரல் திங்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால கண்டினியூஸா நீங்க 3 months ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படினா 100% ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்